பார்க்க போகிற டாபிக் டைட்டானியம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டானியம் பீரியாடிக் டேபிளில் டிரான்சிஷன் மெட்டலில் செகண்ட் பிளேஸில் இருக்குது தான் இந்த டைட்டானியம். 1791 இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மத போதகரான வில்லியம் கிரீக்கர் என்று அழைக்கப்படுற ஒரு ஆங்கிலேயர் தான் இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. எப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள மேனாக்சின் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்து கருப்பு மணலில் இருந்து பிரித்து எடுத்திருக்காரு. அதில் அவருக்கு கிடைச்சது ஒரு புதிய எலமெண்ட்டும் அண்ட் ஒரு புதிய மினரலும் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச அந்த புதிய எலமெண்ட்டுக்கு மேனாக்சின் பெயர் வச்சிருக்காரு. அதே மாதிரி மினரலுக்கு மேனாகோனைட் அப்படின்னும் பெயர் வச்சிருக்காரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் அவர் கண்டுபிடிச்ச மினரலை இல்மனைட் அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி அவர் கண்டுபிடிச்ச எலமெண்ட்டை டைட்டானியம் அப்படின்னும் அழைக்கப்படுது. டைட்டானியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைட்டானியம்க்கு பொருள் என்னென்னா, பூமியை குறிப்பிடுற காயியா அப்படின்ற ஒரு கடவுளின் மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரீக்கர்ஸில் உள்ளது. இதற்கு வலிமையும் லைட் வெயிட் ஆனதும் பொருள். இந்த எலமெண்ட் ஸ்டீல் மாதிரி ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்லெஸ் ஆனது. இது தண்ணி பட்டாலோ இல்லை வேறு ஏதாச்சும் ரசாயன பொருள் பட்டாலோ துருப்பிடிக்காது. இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு எலமெண்ட் அப்படின்றனால இந்த டைட்டானியம் காம்பவுண்டை யூஸ் பண்ணி உடல் கவசத்திலேயே ரொம்பவுமே பாதுகாப்பான கவசங்களை உருவாக்குறதுக்கு இந்த டைட்டானியம் யூஸ் பண்ணப்படுது. இந்த டைட்டானியத்தில் மொத்தம் 22 புரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் மொத்தம் 26 நியூட்ரான்ஸ் இருக்குது. இது ஜென்ரலாகவே நம்மளுக்கு சாலிட் ஸ்டேட்டில் தான் கிடைக்கும். இந்த டைட்டானியம் எலமெண்ட் டைட்டானியம் ஆக்சைடுன்ற காம்பவுண்டை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த டைட்டானியம் காம்பவுண்டில் டாக்ஸிக் கிடையாது, அதாவது நச்சுத்தன்மை கிடையாது அப்படின்றனால இதை மெடிசன்ஸுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ஸ்கிரீன்ஸ்க்கு கூட இந்த டைட்டானியத்தை யூஸ் பண்ணுறாங்க. ரோலர் பிளேட்ஸ் உள்ள ஷூஸ்லேயும் டைட்டானியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஷூக்கு கீழே உள்ள அந்த ரோலர் இருக்கும்ல, டைட்டானியம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்குன்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கும். வாட்சஸ் தயாரிக்கிறதுக்கும் இந்த டைட்டானியம் யூஸ் பண்ணப்படுது. லேபில் இருக்க பியூர் டைட்டானியம் ரொம்பவும் ஷைனாக இருக்கும். அதே காற்று போச்சுன்னா அது ரொம்ப கிரே கலரில் மாறிடும். டைட்டானியம்னா என்ன, அது எதற்கு யூஸ் பண்ணப்படுதுன்றதை பற்றி இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.